Hi friends, நம்ம இன்னைக்கு சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ராகி ரொட்டி. இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா உப்பு, ராகி மாவு, சுடு தண்ணி. இத வந்து நம்ம கோதுமை மாவு எப்படி கோதுமை ரொட்டி எப்படி செய்றோமோ அதே மாதிரி தான் வந்து இத பண்ண போறோம். அதே மெத்தட் தான். இத வந்து நீங்க சுடு தண்ணி வந்து நல்ல கொதிக்கிற தண்ணியை விட்டு பண்ணீங்கன்னா டோ பண்ணீங்கன்னா வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். இதை வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போட்டோம் நம்ம ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். கேரட்டு, பீட்ரூட், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் கீரைங்க இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன நல்லாயிருக்கும்னா வந்து தேங்காய் சட்னியும் தக்காளி தொக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்போவுமே வந்து ரெகுலராக வந்து நம்ம கோதுமை மாவில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்றத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ராகியில் ரொட்டி செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா எங்கள் வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுலேயும் டாட்டா, பை பாய். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சும்மா ஹெல்த்தியான தோசை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா உங்கள் பஸ்ட் பண்ணுற ஐடியாஸ் உங்களால் சேரும்.